மகளே பிரிமிய சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால், இல்லற வாழ்வில் கணவன் மனைவி தாம்பத்திய உறவை வர்ணிக்கும் அருமையான கண்களில் நீரை வரவழைக்கும் வரிகள். ஒரு கணவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார். 75 வயதில் ஆதரவேந்து நிற்கும் அது மனசு. 45 வருடம் ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாமே. என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாமே. அவள் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் நிறைய பாராட்டி இருக்கலாமே. ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டியிருக்கலாமே. ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியையும் சேர்த்து துவைத்திருக்கலாமே. ஒரு நாளாவது டிவியை மொபைலையும் அணைத்துவிட்டு அவளை கொஞ்சியிருக்கலாம். ஒரு நாளாவது வேலை தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். அவள் விரும்பி கேட்காத போது ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஒரு மாசமாவது என் முழு சம்பள பணத்தையும் அவளிடமே கொடுத்திருக்கலாம். ஒரு நாளாவது காலையில் அலங்காரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டிருக்கலாம். நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டிருக்கலாம். நீயும் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று ஒரு நாளாவது சொல்லிருக்கலாம். அவள் உடல் நலத்தை பற்றி ஒரு முறையாவது விசாரித்து இருக்கலாம். அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதை கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்திருக்கலாம். அவள் நோயில் விழுந்த போது நான் கடன்பட்டேனும் அவளை காப்பாற்றி இருக்கலாம். என் தாயே தாரமே, நீ என்னுடன் இருந்த போது என் கம்பீரமாய் வாழ்ந்தேன். நீ என்னை விட்டு போனதும் நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன். என்னை தூக்கி விடவும் மூத்தவனுக்கு நேரம் இல்லை. தேநீர் ஏதாவது போட்டுத்தர கேட்டால் இளையவளுக்கு சினம் வருது. என் மனைவியே, உன்னை நான் தினமும் கொண்டாடி இருக்க வேண்டும். நான் தவறுகள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்து விடு. ஒரு முழு பூவாவது ஒரு நாளாவது உனக்கு வாங்கி தரவா? நான் மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் மாலையிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மனைவியே, என்னை மன்னித்து விடு. மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு. நான் உன்னை கொண்டாட வேண்டும். 75 வயதில் இந்த நிலை யாருக்கும் வராமல் இருக்க உங்கள் மனைவியை தினமும் நீங்கள் நேசியுங்கள். வாழ்க்கையை வசந்தமாக்குங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.